பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல் வாழ்த்துக்கள். இன்றும் அருள்நாதர் இயேசு செய்த ஒரு அருமையான அற்புதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். யோவான் 6:11 இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். இவ்வளோ பெரிய அற்புதம் இல்லையா? இந்த அற்புதத்தை அவர் எப்படி செய்தாராம்? ஒரு விசை கலிலேயா கடலின் அருகே காணப்பட்ட ஒரு மலையில அருள்நாதர் இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தார். திரளான ஜனங்கள் அவருடைய வார்த்தையை கேட்கும்படி அங்கு கடந்து வந்தார்களா? அவங்ககிட்ட வசனத்தை பிரசங்கித்த பின்பு அருள்நாதர் அவர்களுக்கு உணவு கொடுக்கும்படி விரும்பினார். பிலிப்பினிடத்தில் அவர் என்ன செய்ய போறாருன்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் பிலிப்பினுடைய விசுவாசத்தை தெரிந்து கொள்ளும்படியாய் அவர் சொல்லுகிறார். பிலிப்பு, இவங்களுக்கெல்லாம் நான் உணவு கொடுக்கணும். 7 பிலிப்பு என்ன சொல்றார் பாருங்கள். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தாரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே. பிரியமானவர்களே, ஆனா அந்திரேயா என்று சொல்லப்படுகிற பேதுருவனுடைய சகோதரன், அவருடைய விசுவாசத்தை பாருங்கள். 9 அவர் சொல்றாரு, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்துணை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த அப்பங்களை இயேசுவினிடத்துல அவர் ஒப்படைக்கிறாரு. நம்மிடத்துல கொஞ்சம் இருந்தாலும் அது அவரிடத்துல கொடுக்கும் பொழுது அதுல பெருக்கம் உண்டாகும். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு 2 காரணத்தை நம்ம பார்க்கலாம். முதலாவது, அருள்நாதர் இயேசு மனதுருகினார். ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு இல்லையே, இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிஞ்ச பிறகு என் ஜனங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி இறக்கப்படுறாரு. இரக்கம் அற்புதத்தை கொண்டு வரும். இன்னைக்கு உலகம் சொல்லுது, கடின இருதயத்தோடு நான் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தாதான் வாழ முடியும். பிரியமானவர்களே, வேதம் அப்படி சொல்லல. இரக்கம் உள்ளவன் இரக்கம் பெறுவான். ஆதலால் அவருடைய மனதுருக்கம் அங்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வந்தது. அடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணினாராம். அப்பங்களை கையில எடுத்து என்ன பண்ணாராம்? ஸ்தோத்திரம். அற்புதம் நடக்கல, அதுக்குள்ள அவர் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறார். ஸ்தோத்திரம் பெருக்கத்தை கொண்டு வரும். 1000 ஸ்தோத்திர பலிகள் நீங்க வாசிக்கும் பொழுது உங்களுடைய ஃபைனான்ஸ் பெருகும். அநேக பொருளாதார கஷ்டங்கள்ல வாடின பிள்ளைகள் சாட்சி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஸ்தோத்ர பலிகள் 6000 முறை கூட நான் சொன்னேன், சிஸ்டர், எனக்கு அற்புதம் நடந்தது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்கிற எல்லா ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ் உடையும், பெருக்கம் உண்டாகும். கட்டாயம் தேவன் இந்த அற்புதத்தை நம்முடைய வாழ்வில் செய்வார். இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு பேசிக்கா அடிப்படையாய் தேவையான 2 கேரக்டர்ஸ் அல்லது குணாதிசயங்களை சொன்னேன். ஒன்று மனதுருக்கம் அல்லது இரக்கம், இன்னொன்று ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிற அந்த ஸ்வபாவம். நாமும் கர்த்தரை விடாமல் ஸ்தோத்தரிப்போமா? நம்முடைய கடன் கஷ்டங்கள் கண்ணிகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். நம்முடைய வாழ்விலே பெருக்கத்தை உண்டு பண்ணுவார் என்பது நிச்சயம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான என் ரட்சகா, ஐயா, அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க ஸ்தோத்திரிச்சீங்களப்பா. உங்களை பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் நாதா. எங்கள் அருமை பிதாவை விடாமல் ஸ்தோத்தரித்து நாங்கள் ஜெயமெடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் சோர்ந்து போகாமல் உம்மை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் பலந்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல் வாழ்த்துக்கள். வருகிற சனிக்கிழமை 6 தேதி
நம்முடைய சேனல்ல நேரடி ஒளிபரப்பு என்னன்னா நம்முடைய ரட்சணியனால் கூட்டம் காலை 10 மணி முதல் அது ஒளிபரப்பாகும். நீங்கள் யாவரும் உங்க அன்பர்கள் நண்பர்கள் குடும்பத்தாரோடு அநேகருக்கு நீங்கள் தெரியப்படுத்தி நீங்க இந்த சேனலை ஓபன் பண்ணி கட்டாயமாய் பங்கு கொண்டு நல்ல ஆசீர்வாதங்களை பரத்திலிருந்து அருள்நாதரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்கள் யாவரையும் அன்போடு கூட அழைக்கிறேன்.